நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. மண்ணுலகதனீர் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற, கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுக, பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவு உலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதிய அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பூவுலையில் பக்தர்களை காத்தருள வேண்டி ஸ்ரீ விநாயகர் தத்துவம் முதலாகவும் முழுமுதற் பரம்பொருளாகவும் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். அந்த ஆனைமுக பெருமானின் பாத கமலங்களுக்கு பல கோடி நமஸ்காரங்களை கூறி அருளே உருவான அன்னை பராசக்தி காந்திமதி அம்மை சமேத நெல்லையப்பருடைய திருவடிகளை வணங்கி குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி இந்த ஆனி பெருந்திருவிழா, இதை தேரோட்ட திருவிழா என்றுதான் நாம் அனைவரும் சொல்கிறோம். அப்படிப்பட்ட இந்த திருவிழாவில் முதன் நாள் நிகழ்ச்சியாக எம்பெருமானுடைய உயர்ந்த நாமமாகிய பஞ்சாட்சர நாமத்தை சிந்திக்கும் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த இத்திருக்கோயிலின் இணையாணையர் அவர்களுக்கும், செயல் அலுவலர் அவர்களுக்கும், ஆலய பணியாளர்களுக்கும் மற்றும் எனக்கு உபயமாக மதுராகோட் சாலையினுடைய தலைமை பொறியாளர் மதிப்புக்குரிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும், வந்திருக்கும் சிவநேச செல்வர்களாகிய உங்கள் அனைவருக்கும் அருமையான இந்த நிகழ்வுகளையெல்லாம் படம் பிடித்து காட்டும் நம்முடைய ஒலிபெருக்கியாக இருக்கக்கூடிய சகோதரர்கள், இதை காட்டக்கூடிய தொலைக்காட்சியில் உள்ளவர்கள், காவல் காத்து கொண்டிருக்கும் காவல்துறையினர் மற்றும் வருகை புரிந்திருக்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நம்முடைய சிந்தனைக்குள்ளாக நாம் செல்வோம். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவன் தந்ததினால் பூமேல் மயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. இறைவனுடைய நாமமாகிய பஞ்சாக்ஷர நாம் ஓம் நம சிவாய, இந்த நம சிவாய என்பதுதான் தில்லை கூற்றனுடைய உருவமாக உள்ளது. நா என்பது அவருடைய திருவடியையும், மா என்று சொல்லுகின்ற பொழுது திருவயிற்றையும், சி என்பது அவருடைய சிகரம், அடுத்தது சி வா என்பது திருமுகத்தையும், யா என்பது திருமுடியையும் குறிக்கிறது. இந்த ஐந்து தொழில்களை செய்யக்கூடிய பரம்பரனுடைய உருவம் நமசிவாய். இந்த தில்லை நடராஜனுடைய தோற்றம் நமசிவாய். இந்த நமசிவாய இந்த மந்திரம் நம்மை எப்படி காப்பாற்றும்? சைவ சித்தாந்த நூல் 14 சாத்திரம். இந்த 14 சாஸ்திரத்தில் சைவ சித்தாந்த அட்டகம், அட்டகத்தின் 5வது நூல் கொடிக்கவி. இந்த கொடிக்கவி நூலிலே உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு சொல்கிறார், கொடி ஏற்றும் போது நாம் எதை பாட வேண்டும்? கொடி ஏற்றும் போது நமசிவாயத்தை பாடி கொடி ஏற்ற வேண்டும். ஐந்தெழுத்தும் எட்டெழுத்தும் ஆறெழுத்தும் நாலெழுத்தும் பெஞ்செழுத்தும் மேலை பெரியெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடன் பேசா எழுத்தையும் கூசாமல் காட்ட கொடி. இன்றைய தினம் கொடி ஏற்றினார்கள். அந்த கொடி ஏற்றும் போது கொடிக்கவி 4 பாடல். இந்த பாடலை பாடி கொடி ஏற்றுவது என்பது சிறப்பாக பேசப்படுகிறது. காரணம், கொடி ஏற்றும் போது கொடி ஏறவில்லை. தில்லை நடராஜ பெருமானுடைய திருவாதிரை நன்னாளிலே ஏன் கொடி ஏறவில்லை என்று சொல்லும்போது
தில்லை கூத்தன் சொல்கிறார், உமாபதி சிவத்தை கொண்டு வந்து உன்னை அடையும் நாள் என்னாலோ என்று சொல்கிறார். அப்பொழுது இறைவன் அசரீதியாக சொல்கிறார், ஞான சம்பந்தா கவலைப்பட, இப்போது இதோ இங்கே ஒரு ஜோதி தெரியும், அந்த ஜோதியிலே நீயும் உன்னுடைய திருமணத்தை காண வந்த அனைவரும் கலப்பீராக. நம்முடைய திருமணம்னா ஒரு வெத்தலை பாக்கு பழம் கொடுப்போம், இன்ன வசதியாக இருந்தால் ஒரு கிஃப்ட் பாத்திரம் கொடுப்போம், இன்ன வசதியாக இருந்தால் ஒரு பெரிய பேகு கொடுப்போம், இவ்வளவுதான். ஆனால் யாரெல்லாம் ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்தை காண வந்தார்களோ எல்லாம் சிவமாம் தன்மையை பெரும்பேற்றினை பெற்றார். அப்படி அந்த வாசல் ஜோதி வாசல்ல அனைவரையும் விடுகிறார். இறுதியாக தன்னுடைய மனைவியினுடைய கரத்தை பிடித்து வாசலை நின்று திரும்பி பார்த்தார். நம்மளை போன்ற அந்த ஆத்மாக்கள் இருப்பதை பார்த்தார். இவர்களும் உயிரடைய வேண்டுமே என்று நம்முடைய அந்த ஞான குழந்தை நமக்காக பாடி கொடுத்ததுதான் நமச்சிவாய பதிகம். காதலாயி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலோ மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. இந்த நமசிவாயத்தை நம்ம எப்போ சொல்லணும்? எப்போ கஷ்டம் வருதோ, எப்போ துன்பம் வருதோ, எப்போது நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறோமோ அப்பவா? அதையும் அந்த குழந்தை சொன்னது, நீ எப்படி தினமும் உண்கிறாயோ, தினமும் குளிக்கிறாயோ, தினமும் தூங்குகிறாயோ, அதுபோல உன்னுடைய கடமை இந்த நாமாவை சொல்வது. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சம் நைந்து நினைமின் நாள்தோறும், நாள்தோறும் நெஞ்சம் நைந்து நினைமின்ன. எதற்காக? நம்முடைய அஞ்ச வந்தது அஞ்செழுத்தல்லவா, அப்படிப்பட்ட அந்த ஐந்தெழுத்தை சொல் என்று கூறினார். அதே ஒவ்வொரு நாளும் 108 முறை காலையிலையும் மாலையில் 108 முறை சொல்ல வேண்டும் என்று ஒரு விதியை கொடுத்தார்கள். எதற்காக 108? அப்படின்னா நம்ம எல்லாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம். ஒவ்வொரு நட்சத்திரக்கும் 4 பாதங்கள். இந்த 4 பாதங்களில் ஏதோ ஒரு பாதத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம். அதனால 27 × 4 = 108. இந்த 108 முறை சொல்லுனர். இரவு படிக்கின்ற பொழுது நம்மெல்லாம் சொல்கிறோம், எனக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். என்னெல்லாம் செய்வதற்கு நமக்கு நேரம் இருக்குது? டிவி பார்க்க நேரம் இருக்குது, செல்ல நேரம் இருக்குது, ஊர் சுத்த நேரம் இருக்குது. ஆனால் இறைவனுடைய நாமத்தை சொல்லணும்னா மட்டும் நமக்கு நேரம் இல்லைங்கிறோம். அவர் மேருமலையை கட்டி வச்சு நீ உட்கார்ந்து நாமத்தை சொல்லுன்னு சொல்லலை. எல்லா வேலையும் முடித்த பிறகு கூட பெட்டில் போய் உட்கார்ந்து கூட அவனுடைய நாமத்தை சொல். இந்த நாமத்தை சொல்லும்போது உனக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய அன்பு எப்படி உள்ளது, அந்த தொடர்பு எப்படி உள்ளது, அதுதான் முக்கியமே தவிர எங்கே இருந்து சொல்கிறோம் என்பது முக்கியமல்ல. அப்படி நம்ம ஏன் சொல்லணும்னா, இரவு படிக்கின்ற பொழுது காலையில் பூரா எழும்பினதிலிருந்து எங்கெல்லாம் போகிறோம், எங்கெல்லாம் வரோம், எல்லா இடங்களிலும் காத்து ரட்சித்தாயே இறைவா, உனக்கு நன்றி என்று நன்றி சொல்வது இந்த வழிபாடு, இந்த நாமத்தை சொல்வது. அதன் பிறகு இரவிலே தூங்கி காலையிலே எழும்புகிறோம். காலையில் எழும்பின உடனேயும் அதுபோல நம்முடைய காலை கடனை முடித்து இறைவனுடைய நாமத்தை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு ஒரு 108 முறை நம்ம சொல்ல ஒரு 10 நிமிடம்தான் ஆகும். அது எதற்காக சொல்லுகிறோன்னா, நிறைய பேரை கேள்விப்பட்டிருப்போம், நைட்டில் சாப்பிட்டுட்டு நல்லா தாயா படுத்தான், காலையில் போயிட்டாருங்கிறோம். அப்போ காலையில் உட்கார்ந்து படுத்தவரை எழுப்பி விடுதே பரம்பொருள். அப்படி எடுத்து விட்ட பரம்பொருளுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா வேண்டாமா?
அதற்காகத்தான் இந்த 108 முறை நாமத்தை சொல்லணும். அவர் ஒரு நிமிஷம் நினைச்சார்னு வைங்க, நம்ம கதி என்ன ஆகும்? இந்த பையன்தான் ராத்திரி நம்மளை நினைக்கவே இல்லையே, நம்ம ஏன் லேப்டாப்பு லேப்டாப்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் அவர் நின்றுட்டார்னு வைங்க, நம்ம கதி என்ன ஆகும்? அதற்கு நன்றி செலுத்த காலையில் வேணும்னு இறைவா, இரவு பொழுதும் என்னை நல்லபடியாக காப்பாற்றினாய், உனக்கு நன்றி என்று நன்றி பாராட்டுவது தான் இந்த நாமத்தை சொல்வது. அதன் பிறகு அவருடைய சிவ சின்னங்களை அணிவதெல்லாம் அதன் பிறக உத்ராட்சம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, திருநீரு கவச்சமாக உள்ளது. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே. திருநீரு மந்திரமாக கவசமாக நம்முடைய வினைகளை கழிக்கும்படியாக உள்ளது. இறைவனே அந்த விபூதியை உடல் முழுவதும் அணிந்துள்ளார் என்றால், அவர் விரும்பி அணிந்த கங்காளன் பூசு கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வோமே யாமாயில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதியேனர். சிவகதி கிடைக்கணுமா? கொஞ்ச நீரை எடுத்து பஞ்சாட்சர நாமத்தை சொல்லி பூசுனா சிவகதியை தருவார் என்று திருமூலர் பதிவு செய்துள்ளார். அப்படிப்பட்ட அற்புதமான திருநீர். இந்த திருநீரே எல்லா அருளாளர்களும் பாடினார்கள். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று நீரணிவார்க்கு என்ன வராது? மேவ வாராதே வினை. இந்த வினைகள் கழிந்தால்தான் நாம் இறைவனுடைய திருவடியை அடைய முடியும். இந்த வினையை கழிக்கக்கூடிய சக்தி நம் எம்பெருமான் நெல்லையப்பனை தவிர வேறு யாருக்கும் இல்லை. எல்லா இறைவனை வணங்கி வழிபாடு செய்தால் எதை எதை நினைத்து வழிபடுகிறோமோ அதை அதை நமக்கு கொடுப்பார். பணம் வேணுமா? லட்சுமியை வழிபாடு செய்கிறோம், கண்ணனை வழிபாடு செய்கிறோம். வினைகள் நீங்கணுமா? நம்முடைய விக்னங்கள் நீங்கணுமா? விக்னேஸ்வரை வழிபடுகிறோம். ஆனால் நம்முடைய கர்ம வினைகள் நீங்க வேண்டுமானால் நெல்லையப்பரை வழிபட வேண்டும். அதனால் தான் சொன்னார்கள், கருவேர் அறுத்தவின் யாவரையும் கண்டதில்லைன்னு. கருவை வேரோடு அறுக்க வேண்டுமானால் அந்த பரம்பொருளினுடைய கருணை நமக்கு இருக்கும். அவர் மரக்கருணை உடையவர், எளிவந்த பிரான். அதனால் அல்லவா நம்மை காத்து கொண்டிருக்கிறார். மணிவாசகர் பதிவு செய்கிறார், ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே, நீ அவனை நினைச்சாலும் நினைக்காம இருந்தாலும் அவன் உன்னை காப்பாற்றுகிறான். ஆனால் அவனை நினைப்போமே ஆனால் கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. கரந்த பாலில் நெய் இருக்கு, ஆனால் நமக்கு தெரியுதா? தெரியல. அதுக்காக நெய் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுபோல அந்த கரந்த பாலில் நெய் எப்படி கலந்துள்ளதோ அதுபோல இறைவன் நமக்குள்ளே கலந்து தேனூறி நிற்கிறான். இதில் நம்ம சிவபுராணத்தை பாடும்போது சிலர் தப்பாக பாடுறோம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணும்னாங்க. எப்படி பாடுகிறார்னா, கரந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அப்படின்னு நம்ம பாடணும். ஆனால் நம்மெல்லாம் திருவாசகத்தை பாடும்போது எப்படி பாடுறோம்னா, கரந்தவா கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று அப்படின்னு பாடுறோம். சிறந்த அடியார்னு அடியாரில் ஒரு அடியார் கிடையாது, எல்லா அடியாரும் சிறந்த அடியார் தான். அப்போ எப்படி சொல்லணும்னா, கரந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து. யாருக்கு இருப்பார்? அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று. நம்ம என்ன தோசையை மாதிரி ஸ்பெஷல் தோசை அந்த தோசைன்னு சொல்கிற மாதிரியா? அடியார்னா இறைவனை வணங்கக்கூடிய, யார் விபூதி அணிந்தார்களோ, யார் அவருடைய சின்னங்களை அணிந்தார்களோ, யார் அவர் நாமத்தை சொல்கிறாரோ,
யார் திருவாசகத்தை தேவாரத்தை திருமுறைகளை தொடுகிறார்களோ அவர்களெல்லாம் அடியார்கள் தான். அதுல சிறந்த அடியார் சிறக்காத அடியார்னு கிடையாது. அதுபோல நிறைய நம்ம பாடலை பாடும்போது ராக வரணும் அது வரணும்னு தப்பா பாடும். இதுல கூட இன்னொரு தவறு என்ன பண்றோம்னா, அவருடைய அந்த பரிணாமத்தை பற்றி திருவாசகத்துல பதிவு செய்திருப்பார். அதுல சொல்லுவார், புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா கல்லாய் மனிதராய்ன்னு கிடையாது. அப்ப எப்படி பாடணும்னா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய். கல்லாய் மனிதராய் கிடையாது, ஏன்னா பரிணாம வளர்ச்சியில அதன் பிறகு கல்லாய்ங்கிறது வர. கல்லா மனிதராய்னா படிக்காத மனிதர்னு அர்த்தம் இல்லை. ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த இருள் அஞ்ஞான மயக்கத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவனான மனிதன். அப்போ பாடல்கள்ல நிறைய இடங்கள்ல பிரித்து பாடுவது என்று கடைசி நிறைவாக சொல்கிறாரே, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார். அந்த அப்படிப்பட்ட மணிவாசக பெருமான் கூட நமக்கு இந்த பாடலை கொடுக்கின்ற பொழுது நம சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க என்று எல்லா வல்ல பரம்பொருளாகிய அந்த இறைவனை இரண்டாவது வைத்து நாமத்தை முதலாவது வைத்தல்லவா பாடி கொடுத்தார். என்னே அவருடைய கருணை. அதனால் அவர் சொல்கிறார், நமச்சிவாயவே ஞானமும் கல்வி. நமச்சிவாயவே நன்னறி காட்ட வேண்டுமா, ஞானத்தை கல்வியை தர வேண்டுமா, உயர்வான ஒரு நிலையை அடைய வேண்டுமா, நமச்சிவாயத்தை சொல்லுங்கன்னு. இரண்டாவது இருக்கக்கூடியவரான நாவுக்கரச பெருமான் அவர் சொல்கிறார், தன்னுடைய குடும்ப சூழ்நிலைனால சைவத்தை விட்டு சமணத்திற்கு போனார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அப்படிப்பட்ட நிலையில அங்கிருந்து இங்க வருகிறார். தமக்கையார் அவரை தீட்சா நாமத்தை கொடுத்து ஆட்கொண்டார். அந்த தீட்சையை முதல் முதலாக சிவபெருமானுடைய நாமமாகிய அந்த நமச்சிவாயத்தை சொல்லி ஒரு டம்ளர் நீரை எடுத்து அதில் விபூதி போட்டு கண்மம் என்று சொல்லக்கூடிய இந்த மோதிர விரலால 21 முறை நாமத்தை சொல்லி அந்த விபூதி அந்த கலந்த நீரை தம்பிக்கு குடிக்கவும் கொடுத்து உடலெல்லாம் தடவி வயத்தில் தடவி விட 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 அந்த வயிற்று வலி சூளை முன் ஜென்மத்தில் அவர் செய்த வினையை கழிப்பதற்காக இந்த நோயை கொடுத்தார். திருமண வீட்டிலே வந்து ஓலையை கொடுத்து தடுத்தாட் கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. நான்காவதாக அங்கேயே காவலாக கிடக்கிறார் மாணிக்க வாசகருக்கு. பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தேடி இறைவனே குருவாக வருவார் என்ற கூற்றுக்கேற்ப திருப்பெருந்துறையில் உள்ள மக்கள்லாம் பார்க்காங்க, இது யாருடா ஒரு மனுஷன், 10-20 நாளா இங்கேயே சுத்திட்டு இருக்கானே, இவன் ஒரு பித்தன் போல அலைகிறானே, யாரை தேடி அலைகிறான். அழைத்து சீடராக்கி திருப்பெருந்துறையில நம்முடைய திருவாத ஊரர் வருவதற்கு முன்னாலேயே வந்து காவல் கிடந்து அவர் அமர்ந்தாரே அந்த குரு. குரு அமர்ந்த மரம், குரு அமர்ந்த மரம், குரு அமர்ந்த மரம், குருந்த மரம் என்ற பெயரை பெற்ற அப்படிப்பட்ட அற்புதமான நிலையிலே அவரை ஆட்கொள்ள வந்தார். அவரை பார்த்தவன சொல்ல, வந்துட்டியாப்பா வா வா. அப்பன்னா அவர் சொல்லுகிறார், நான் எதற்காக வந்தேன், குதிரை வாங்க வல்லவா வந்தேன், அந்த பரம்பொருள் அல்லவா என்னை ஈர்த்தான், ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமான. அதன் பிறகாக அவர் பார்த்தவன, வந்துட்டியா, உன்னை தேடிதாண்டா நான் வந்தேன், வா வா அப்படின்னார். கொஞ்சம் கொஞ்சமா வந்தார். வந்தவுடனே கிட்ட வந்தவுடனே இவர் பார்த்துட்டார், கழுத்துல கழுமணி மாலை காட்டி அருளியும். அந்த மாலையை பார்த்தவுடனே இவருக்கு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சு. அதன் பிறகு வந்த உடனே கீழே வந்து உட்கார்ந்தார். தன்னுடைய காலால் அவருக்கு திருவடி தீட்சையை கொடுத்தார். காலை கொண்டு அவரை ஆட்கொண்டார். இது நமக்கு எப்படி தெரியும்னா, அவர்தான் அவருடைய நூலிலே பதிவு செய்துள்ளார். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையாய சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார்
போனதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ. பூவல்லி கொய்யாமோ என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தில் அவர்தான் என்னை ஆட்கொண்டார். அப்போ அவர் தீட்சையில் இருக்கக்கூடிய நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, மானசீக தீட்சை என்ற தீட்சையெல்லாம் இறைவனே கொடுத்து அதன் பிறகு அவர் கொடுத்தாரே அதுதான் இந்த நாம தீட்சை. அந்த நாம தீட்சையை நான் வாங்கினா அதை யாருக்கு சொல்லக்கூடாது என்பது நியதி. அவர் எப்படி திருக்கோட்டியூரில் நம்பி நாராயண நாமத்தினுடைய பெருமையை சொன்னாரோ அதுபோல திருவாசகத்தில் சொல்கிறார், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம சிவாய நம சிவாய நம என பெற்றேன். ஏன் பெற்றேன்? நான் வந்து அவரை வணங்கி அவர் ஆட்கொண்டிருந்த பரவாயில்ல, ஆனால் அவரே அல்லவா எனக்காக காவல் கிடந்து ஆட்கொண்டார். அதனால் அவர் அந்த இடத்திலே சொல்கிறார், தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்தான். அப்படி என்னுடைய உள்ளத்தில் புகுந்து அவனே அருளை கொடுத்தானே என்று சொல்கிறார். இந்த நிலையில தீட்சா நாமத்தை கொடுத்து வயிற்று வலி போகிறது, பல பாடல்களை பாடுகிறார் நாவுக்கரசு பெருமான். இந்த செய்தியை கேள்விப்பட்டார்கள் சமணர்கள். இவரை பல துன்பங்களுக்கு ஆளாக்கினார். ஆளாக்கியவுடன் எல்லாவற்றிலும் இருந்து அவர் தப்பித்து வந்தார். ஏன் தப்பித்தார்னா, யானையை கொண்டு இடற வைத்தார். யானை இவரை விழுந்து வணங்கி பின்னோக்கி சென்றது. அஞ்சுவதும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னர். அதன் பிறகு சுண்ணாம்பு களவாயில் 7 நாள் அடைச்சி போட்டு பஸ்மம் ஆயிருப்பான்னு நினச்சாங்க. ஆனால் திறந்து பார்க்குறாங்க, உள்ளே எப்படி போய் உட்கார்ந்தாரோ அப்படியே மனுஷன் திரும்ப வந்தார். கேட்டார், எப்படி இது நடந்ததுன்னு. அவர் சொல்கிறார், அந்த சுண்ணாம்பு காலவா எப்படி இருந்தது தெரியுமா? நம்ம பாபநாசத்தில் போய் பொதிகையில் போய் அகசிய பாலசில் குளித்தா, அந்த குற்றாலத்தில் போய் அருவியில் குளித்தா எப்படி ஜில்லுன்னு இருக்குமோ அப்படி இருந்ததுங்கிறார். எங்க சுண்ணாம்பு காலவாய் அப்படி இருந்ததுங்கிறார். மாசில் வீணையும் மாலை மதியமோ வீசு தென்றலும் விங்கில வேணினோ மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. இறைவனுடைய திருவடி நீளம், அதனால் அது பொய்கை போன்று இருந்தது என்று சொல்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அவங்க பார்த்தாங்க, இதிலெல்லாம் போகலையே, கல்லில் கட்டி தூக்கி போடுறா, கல் எப்படி தாள தான் செய்யும், இவர் கரையேற மாட்டான்னு கட்டி போட்டான். அந்த கல் தெப்பமாய் கரையேறினார். கரையேறிய குப்பன்னு அதற்கு பெயர். எப்படி கரையேறினா, எனக்கு துணையாக இருந்தது நமச்சிவாயம் என்ற பஞ்சாட்சர மந்திரம்னர். அவர் அப்போது பாடி கொடுத்தது தான் நமச்சிவாய பதிகம். அதில் அற்புதமாக சொல்கிறார், அரிய கருத்துக்களையெல்லாம் சொல்கிறார். சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திறந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினோ நட்டுணையாவதே நம சிவாயவே. கல்லில் கட்டி போட்டேன்னு எங்கே போட்டேன்? நாமத்தை நம்ம சொன்னால் அது நமக்கு துணையாக இருக்கும். நம்ம யாரையெல்லாமோ துணை 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 நினைக்கும். இந்த துணையெல்லாம் நமக்கு கடைசி வரைக்கும் வருமா? வராது. அதனால தான் அருமையாக சொன்னார்கள், தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி தலைமனை குவித்தென்ன கணபெயர் எடுத்தென்ன தாரணியை ஆண்டும் என்ன சேயர்கள் இருந்தென்ன குருவாய் இருந்தென்ன சித்தி பலகற்றென்ன நித்தமும் வீடு வச்சிருந்தியோ எத்தனை பவுன் வச்சிருந்தியோ எத்தனை மாடை மாளிகை வச்சிருந்தியோ எவ்வளவு நகை வச்சிருக்க இதெல்லாம் உன் கூட வராதுமா.
எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, மனைவி இருக்காமா, கணவன் இருக்கார், எல்லாரும் இருக்காங்க. எமன் ஓலையை கொண்டு வரும்போது யாராவது வருவார்களா? அந்த நேரத்தில் உனக்கு துணை என்ன? நீ எத்தனை முறை இறைவனுடைய திருக்கோயிலை வளமாக வந்தாய்? நீ அவன் நாமத்தை எவ்வளவு தூரம் சொன்னாய்? எத்தனை தான தர்மங்கள் பண்ணினாய்? அப்படிப்பட்ட அந்த நிலைகள் தான் நமக்கு டிபாசிட் ஆகுது. அதனால அவர் சொல்கிறார், இதெல்லாம் இருந்து நமக்கு துணை அல்ல, நமக்கு துணை இம்மைக்கும் மறுமைக்கும். நாம் இந்த உலகத்தில் வாடுகின்ற காலம் மட்டுமல்ல, அந்த யமன் நிற்கும் போது சிவபெருமான் சொல்வாராம், அவன் என் நாமத்தை சொன்ன என்னுடைய அப்பன்ல, என்னுடைய அடியா, நீங்க போங்க, அவரை நான் பார்த்துக்கிறேன். சிவகணங்களிடம் கூடி அந்த சிவப்பேற்றை நமக்கு தருவார் அந்த இறைவன்னா எது உயர்வானது? நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்ற, நம்ம எப்படிதான் இருந்தாலும் ஒரு நாள் முன்ன நிக்கவங்க கூட யாருன்னு தெரியாது, என்னுடைய நான் உன்னுடைய நாமத்தை சொல்ல தெரியாது. அந்த காலங்கள் வருகின்ற பொழுது கூட நான் இப்போது அவர் ஆழ்வார் சொன்ன மாதிரி அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து நாயகனே நரே, அதுபோல நான் இப்ப நாமத்தை சொல்லி சொல்லி வைக்கம்பா, அந்த நேரத்துல சொல்ல முடியாட்டா கூட என்னுடைய நான் உன்னுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அருளைத்தானர். மற்றவற்றன கிண்டி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேற்று சீர்கரையூரே பாண்டி கொடுமுடி நற்றவா, உன்னை நான் மறக்கினோ சொல்லுனா நம சிவாயவே. இவ்வளவு தூரம் இருந்து பாட முடியலையா? அதையும் சுருக்கி திருமூலர் கொடுத்தார். சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினையும் ஆளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானேன்னு. ஒரு செகண்ட் தான் இந்த பாடல, 9 முறை இறைவனுடைய சிவநாமம் வருகிற, 12 முறை இந்த பாடலை பாடினா ஒரு 2 நிமிஷம். இந்த 2 நிமிஷம் பாடினேன்னா உங்களுடைய ஆத்ம பலம் கிடைக்குது. நம்மளை சுற்றி அந்த இறைவனுடைய நாமம் நின்று நம்மை காப்பாற்று. எவ்வளவோ வெட்டியாக பேசுவதனால் என்ன பயன்? உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய இடத்துல நம்ம டெய்லி வேலைக்கு போகிறோம். காலையிலிருந்து எனக்கு காலில் சக்கர இது ஆத்மாக்கு பலம் மட்டுமில்ல, எத்தனையோ ஆக்சிடென்ட் நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய பவர், அந்த பஸ்ஸில் ஒரு ஆள் சிவபுராணம் பாடினாங்கன்னா பஸ்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் காப்பாற்றப்படுவார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எது வந்தாலும் அது நம்மை சுற்றி இருந்து காக்கும். அப்போ இதே நேரத்தில் நீங்கள் அவங்ககிட்ட கதை விட்டுட்டு, எங்கள் அதை அத்தை அப்படி, எங்கள் மருமக இப்படி இப்படியெல்லாம் சொல்கிறமே, ஸ்டாப்பு வந்தவுடனே நான் வரட்டான்னு கூட கேட்க மாட்டாங்க, அவங்க பார்க்கல இறங்கி போயிடுவாங்க. இதற்காக நம்ம நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்முடைய பாடல் எது தெரியுதோ, சிவபிராணம் தெரியுதா, விநாயகர் அவர் தெரியுதா, சஷ்டிகவசம் தெரியுதா, பாடுங்க. அப்படி பாடுற என்ன கிடைக்கும்? துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து களி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் நன்னை. அந்த கவசத்தை பாடு, அது உனக்கு கவசமாக இருக்கும். இறைவனுக்கு தெரியும் நம்முடைய வேலையெல்லாம். நீ இவ்வளோ நேரம் பாவம், இந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றி எல்லாம் செய்து வேலைக்கு கிளம்பியிருக்கு, இந்த நேரமாவது நம்மளை நினைச்சே அப்படின்தான் அவர் நினைப்பாரே தவிர, நீ எதற்கு அங்கே போய் மேருமலையை கட்டிட்டு 1 மணி நேரம் உட்காரலையா அப்படின்னு கேட்க மாட்டேன். நம்முடைய மனம் இறைவனோடு எவ்வளவு நெருங்கியது என்பதைத்தான் அவர் பார்க்கிறார். அதனால தான் அவர் சிவபுராணத்தை பாடினது போல அருமையான பாடல்ல புலம்பினார்.
உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனமை இனியமையும் குற்றாலத்து ஈசா உன் கலலால் எனக்கு யாரு துணைன்னு. அவருடைய கலல் இல்லாம நமக்கு யாரு துணை? எதுவும் நமக்கு வராதுன்னார். இப்ப இந்த திருவிழா, இந்த திருவிழால தேரோட்டது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்களை பிரிந்து விடுகிறது. இதை மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு குழந்தை தவப்பனோட வந்தது. அந்த அந்த பிள்ளைங்க பார்க்கக்கூடிய பொருள் எல்லாம் பார்த்து, அப்பா எனக்கு ரிப்பன் வாங்கித்தா, எனக்கு வளையல் வாங்கித்தா, எனக்கு மிட்டாய் வாங்கித்தா, ஒவ்வொன்றா கேட்டுது. இந்த அப்பா சொன்ன, பாப்பா கொஞ்சம் அமைதியாக உட்கார், போய் தேரோட்டம் பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்ப வரும்போது அப்பா உனக்கு வாங்கித்தாரண்டான்னார். பிள்ளை கேட்கல, அப்படியே வாங்கித்தா வாங்கித்தான்னு சண்டை போட்டுட்டு போயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்தது, கூட்டத்தில் தவற விட்டுட்டு அப்பா ஒரு வழியாக போயிட்டார், குழந்தை ஒரு வழியாக போயிடுச்சு. இந்த குழந்தை காவல்துறையினர் பிடிச்சி வச்சாங்க. வச்சுட்டு, அழாத பாப்பா உங்கள் அப்பா யாருன்னு சொல்லு, நான் கண்டுபிடிச்சி உங்கள் அப்பாவோட சேர்க்குறேன் அப்படின்னு அவங்க இந்த பிள்ளை என்னெல்லாம் கேட்டு அழுததோ அதையெல்லாம் கொடுத்தாங்க. இந்த பாப்பா இதை வச்சு விளையாடு, இந்த வளையல வச்சுக்கோ, இந்த முட்டாயை வச்சுக்கோன்னார். இந்த பிள்ளை என்ன தெரியுமா கேச்சு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எங்கள் அப்பா தான் வேணும், எங்கள் அப்பா தான் வேணும்னு. அதுபோல இந்த உலக பொருட்கள்லாம் வேணும் வேணும் வேணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். என்னைக்கு அந்த அப்பா தான் வேணும்னு நினைக்கிறோமோ, அவர் தான் நமக்கு உறுதுணையாக இருப்பார் நினைக்கிறோமோ, அதுதான் ஒரு உயர்வான நிலையை தரும். அது நமக்கு உடனே வருமா? வராது. அதை சொல்வதற்கு நாமத்தை சொல்லி அவனை வழிபாடு செய்ய செய்ய, ஒரு குருவோடு தீட்சை வாங்க, இப்படியெல்லாம் நம்ம இருக்க நம்முடைய மனதில் உள்ள பற்றுகள் நீங்கும். அந்த பற்றுகள் நீங்கினால் அந்த பரம்பொருளுடைய அருளை நாம் பெறலாம். பற்றுக பற்றற்றான் பற்றை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குனர். அப்ப இந்த வினையில் இருந்து நம்ம நீங்களேனா இந்த உலகத்துல மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்துன்னு சங்கிலி சூழல்ல தான் சுற்றி கொண்டு இருப்போம். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்து நாம் உய்வடைவதற்காக நமக்கு அருளாளர்கள் பல திருமுறைகளை நமக்கு கொடுத்தார்கள். இந்த திருமுறைகளை எல்லாம் ஓதி நம்ம இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு பாத்திரமாக வேண்டும். அதனால் சொன்னார், பெற்ற தாய் இதனை மக மறந்தாலும், பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கட்ட நெஞ்சம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவர் தமர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனேன். அந்த நமசிவாயத்தை நம்ம மறக்காம இருக்கணும். அதனால இறைவன் கருணையால் நமக்கு எவ்வளவு கொடுத்தார், வாழ்த்துவதற்கு வாயை கொடுத்தார், இணங்குவதற்கு ஊட இருப்பதற்கு அடியார் திருக்கூட்டத்தை வைத்தார், வணங்க தலை வைத்து வார்கடல்கள் வாழ்த்த வைத்து இணங்க தன் அடியார் கூட்டமும் வைத்தனர். அந்த அடியார் கூட்டத்தில் இருப்பது அவ்வளவு உயர்வாக பேசப்படுகிறது. அடியார் கூட்டம் எல்லாருக்கும் அவ்வளவு எளிமையில கிடைக்காது. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சோழ்த்தமா மலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே. இந்த அவயவங்களை கொடுத்ததெல்லாம் இறைவனை வாழ்த்த வணங்க. இப்படியே வணங்கினால் நம்முடைய வினைகள் கழிகின்ற பொழுது இறைவனுடைய திருவடியை அடையலாம். அருமையான ஒரு செய்தியை நிறைவாக நான் சொல்கிறேன். அது என்னன்னா, நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கோம். அந்த ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று பளபளான்னு மின்னுது, ஏதோ மின்னுதே அப்படின்னு அதை உத்து பார்த்து நைஸாக அதை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போய் இது என்னது அப்படின்னு பார்ப்போம். அதை நம்ம அப்படி பார்க்கும்போது ஒரு சோடா மூடின்னு வைங்க, நம்ம என்ன செய்வோம், அதை தூக்கி வீசிட்டு போயிடுவோம். அதே நேரத்தில் அது ஒரு தங்கமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தா அப்போ என்ன செய்கிறோம், அந்த சந்தேகம் வந்த உடனே ஆசாரிட்ட கொண்டு காட்டுவோம். அவர் முதல்ல உரசி பார்ப்பார், அதன் பிறகு ஆசிடை விட்டு பார்ப்பார், அதன் பிறகு அவருக்கு அப்பவும் பிடி கிடைக்கலன்னா தீயில இட்டு ஸ்படம் போடுவார். இப்படி ஒவ்வொரு துன்பத்தையும் யாரு பட்டார், இதை சோடா முடினா நம்மளே போட்டோம்,
ஆனா இது தங்கமான சந்தேகம் வரும்போது இவ்வளவு பிரச்சனை நடந்தது. அதுபோல இறைவனை நோக்கி வழிபாடு செய்பவர்களுக்கு துன்பங்கள் வருது. ஆனால் அந்த துன்பங்கள் எதற்காக வருதுன்னா, நம்முடைய வினைகள் கழிய வேண்டும் என்பதற்காக. இந்த வினையை கழித்தால்தான் அவனுடைய திருவடியை அடைய முடியும் என்பதற்காக அவர் நமக்கு கொடுக்கிறார். அதனால தான் அப்பர் பெருமான் பாடினார், நினைந்து உருகும் அடியாரை நெய்ய வைத்தார். அப்ப அவரையே போய் வணங்குகிறோமே, நெல்லையப்பற விடாம போறனே, ஆனா எனக்கு தான் வாழ்க்கையில கஷ்டமா இருக்குன்னா, நம்ம திருவாசகத்தை பாட ஆரம்பிச்சிட்டோம், இறைவனுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், ஆனா எல்லாவற்றுக்கு மேல கொஞ்சம் வினை இருக்கே, அந்த வினை கழிந்தால்தான் இறைவனுடைய திருவடியை அடைய முடியும் என்ற காரணத்தால் அவர் நம்முடைய வினையை நாம் தாம் அனுபவித்து கழிக்க வேண்டும். அதை கழிப்பதற்காக நமக்கு பல சோதனைகளை கொடுக்கிறார். அந்த சோதனைகளை தாங்கி கொண்டு யார் நமக்கு சோதனை கொடுத்தாரோ அவருடைய திருவடியை சிக்கன பிடிப்போமே ஆனால் இந்த சோதனைகளில் இருந்து நாம் நீங்கலாம். அதனால் அவர் சொன்னார், நினைந்து உருகும் அடியாரை நெய்ய வைத்தார், எதற்கு நில்லாமை தீவினைகள் நீங்க வைத்தார். இந்த வினைகள் கழிந்தா அதன் பிறகு பிறப்பில்லாத ஒரு நிலையை அடையலாம். அப்ப அந்த வினையை யாரு கழிப்பா? நமக்கு உடம்பு முடியலன்னா நம்ம தான் மருந்து சாப்பிடணும். அதுபோல நம்முடைய வினையை நம்ம தான் அனுபவித்து கழிக்க முடியும். நம்ம தங்கமோ அப்படின்னு நிலையப்பர் நினைச்சார்னா நமக்கு துன்பத்தை கொடுப்பார். அந்த துன்பத்தை எல்லாம் நாம் அனுபவித்து கழித்து விட்டால் அவனுடைய திருவடியை அடையக்கூடிய ஒரு பேறு, அந்த பேற்றை நமக்கு தருகிறார். அப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு அருளாளர்கள் பல செய்திகளை கொடுத்தார். ஆனா நம்ம வெந்ததா உண்போ, விதி வந்தா போய் சேருவோன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் சொன்னார்கள், பூ கொய் கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார், நாக்கை கொண்டு அவன் நாமம் நபிகிறார், ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கு இரையாகி போயினேரேன்னு. அப்போ காக்கைக்கோ மண்ணுக்கோ தீக்கோ தான் நாம் இரையாக போகிறோம். அதனால இந்த வாழ்வு எவ்வளவு நாள் இருப்போம் என்பது தெரியாது. மரணம் இன்று வருமோ நாளை வருமோ மற்றன்று வருமோ யாமறியன் பராபரமேன. கிடைத்ததற்கரிய ஒரு பெரிய மானிட பிறப்பு நமக்கு கிடைத்தது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, இந்த பிறவியை நம்ம தவற விடக்கூடாது. அந்த பிறவியை கொடுத்தது நீங்க 23 மணி நேரமும் குடும்பத்திற்காக பாடுபடுங்க, ஆனா நிறைவாக இருக்கக்கூடிய 1 மணி நேரம் நம்முடைய ஆன்மாவுக்கு பாடுபட்டால் நம் உய்வடையலாம். அப்படிப்பட்ட அந்த இறை ஆற்றலை பெற நமக்கு எளிமையான வழி அவனுடைய நாமங்களை சொல்வது, அவன் திருக்கோயிலை வளமாக வருவது. இந்த நாமத்தினுடைய மகிமையை, பஞ்சாட்சரத்தினுடைய பொருளை நாம் சிந்திக்க அருமையான வாய்ப்பை கொடுத்த நல்லுளங்களுக்கு நன்றி கூறி வாழ்த்து பாடலோட நிறைவு செய்கிறேன். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும், கண்டாத வளமையும் குண்டாத இளமையும் கழுவினியிலாத உடலும், சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும், தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத குடையும், தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வோம், துய்யனின் வாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாளி மறிதியலுமாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகபாணி, அருள்வாய் அபிராமியே, அருள்வாய் காந்திமதி தாயே, அருள்வாய் உலகமையே, கைலாய பரம்பரையில் சிவஞான போதனறி காட்டும் என்னை, பயில்வாய்மை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெஞ்ஞான பானுவாயே, குயிலாரும்பழில் தெருவாவடு துறைவாள் குரு நம சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுளி தலைக மாதோ, ஓம் ஹரர நம பார்வதீபதே ஹரர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, நெல்லையப்பனே போற்றி, காந்துமதி தாயே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி,
கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இதுவரையும் அமைதி காத்து இந்த நிகழ்வை கண்டும் கேட்டும் மகிழ்த்த உங்கள் அனைவருடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி அருமையான வாய்ப்பை கொடுத்த திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் உபயம் கொடுத்த பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கங்களையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்து நன்றியோடு நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.